காங்கயம் முத்துவின் விண்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தமிழ்நாடு மற்றும் 20 மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். நாளை மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்த பின்னர் நேரடியாகவோ சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பரப்புரையில் ஈடுபடக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் April 19ஆம் தேதியன்று காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து. வாக்காளர்கள் முழு அளவில் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை. அயோத்தி ராமர் கோவில் விழாவுக்கான அழைப்பை நிராகரித்த இந்தியா கூட்டணியினர் ராமரை அவமதித்து வருவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கயா பொதுக்கூட்டத்தில் பேச்சு. திமுகவுக்கு அடுத்த அவார்டு June 4ஆம் தேதி காத்திருப்பதாக மு க ஸ்டாலின் கருத்து. ஸ்டார்ட் அப்புகளில் அதிமுக ஆட்சியில் கடைசி இடத்தில் இருந்த தமிழகத்தை முதல் இடத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பேச்சு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங், June 4ஆம் தேதி 40-க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களே, வெயிட் அண்ட் சீ. பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி எங்காவது திட்டவட்டமாக கூறியிருக்கிறாரா என மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்ததில்தான் இபிஎஸ் முதலிடம் பிடித்ததாக விமர்சனம். பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? தமிழகத்தில் திமுகவுக்கு எதிர்ப்பலை வீசுவதாக பிரதமர் கூறுவதை கேட்டு சிரிப்பதா அல்லது பரிதாபப்படுவதா என்று தெரியவில்லை என மு க ஸ்டாலின் கருத்து. தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வரை அடிப்படை உரிமைகளுக்காக மத்திய அரசு போராட வைத்திருப்பதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பலை வீசுதான், திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பலை வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரம் நினைச்சார் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. அதிமுகவுக்கு வாக்களிப்பது வேஸ்ட் என்று கூறும் அன்புமணி, மாநிலங்களவை எம்பி ஆனதே அதிமுகவினரின் ஓட்டுகளால் தான் என இபிஎஸ் கருத்து. அதிகாரத்துக்கு வருவதற்காக பாமகவினர் தங்களை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும் மேச்சேரி பிரச்சாரத்தில் பேச்சு. மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுனால நீ எம்பியா இருக்கிற. இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஆகவே அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர். ஸ்டாலின் செய்ததையும் சொல்வதில்லை, செய்ய போவதையும் சொல்வதில்லை என்கிற போது திமுகவுக்கு வாக்களித்து என்ன பயன் என இபிஎஸ் கேள்வி. கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் 38 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எதுவுமே பேசவில்லை என்றும் விமர்சனம். முதலமைச்சர் என்ன சொல்லுவனா, நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், இனி என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, செஞ்சதையும் சொல்றதில்ல செய்ய போறதையும் சொல்றதில்ல. அப்புறம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு, சிந்திச்சு பாருங்க. 2019 தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களுக்கு 38 பேர் நாடாளுமன்றமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே நாடாளுமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தார். 38 பேரும் 2019 2024 வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்கன்னா பேசல. அப்புறம் அவர்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், ஒன்னும் கிடையாது. தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு மின்சாரத்தை துண்டித்துவிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் டெக்னிக்கை திமுக பின்பற்றுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு.
தங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் மக்கள் தம் பக்கம்தான் இருப்பார்கள் என்றும் பிரச்சாரத்தின் போது பேச்சு. திமுக கடந்த 20 வருஷமா ஒரே டெக்னிக் தான். நம்ம அப்படியே வெயில் அப்படியே போய் பிரச்சாரம் பண்ணி ஊர் ஊரா போய் மக்கள்கிட்ட போய் கேட்போம், நீங்களும் எங்க மேலே நம்பிக்கை வைப்பீங்க. கடைசி 2 நாள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆஃப் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துருவோம். சூழல் பகுதி போய் 80% கொடுத்துட்டான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த முறை தங்க சிவங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட தாய்மார்கள் அண்ணாமலையின் பக்கம் இருப்பார்கள். ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் 4 தேங்காய்கள் கொடுக்கப்பட வேண்டும், கொப்பரை தேங்காயை கொள்முதல் செய்து தேங்காய் எண்ணெயும் வழங்கப்பட வேண்டும் என பாஜக போராடுவதாக பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை பேச்சு. அக்கா 1825 என்ற தலைப்பில் தேர்தல் வாக்குறுதி அறிக்கையை வெளியிட்டார் தமிழிசை சவுந்தரராஜன். சென்னை குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கோதாவரி ஆற்று நீரை கொண்டுவர நடவடிக்கை என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை வேளச்சேரி இடையே இயக்கப்படும் பறக்கும் ரயிலில் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிப்பு. எம்பியாக தேர்வானால் பறக்கும் ரயில் வழித்தட ரயில் நிலையங்களில் மால்கள் உணவகங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி. அந்த தொகுதிக்கு உட்பட்ட என்னென்ன இடங்களை ஆக்கப்பூர்வமாக எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். இப்ப இங்க பாருங்க, இவ்வளவு இடம் சென்னையோட இதய பகுதியில, அதை நம்ம பயன்படுத்தலாம். அம்மா உணவு மாதிரி மோடி உணவகங்கள் 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு உட்கார்ந்து சாப்பிட்டு போலாம்ல, அது மாதிரி இடங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அவங்களுக்கு இலவசமா சில விஷயங்கள் கொடுக்கலாம், தண்ணி வசதி வைக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என கலைஞர் சமாதியில் திமுகவினரால் சத்தியம் செய்ய முடியுமா என சீமான் கேள்வி. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் பணம் பட்டுவாடா செய்து வருவதாகவும் மதுராந்தகம் பரப்புரை கூட்டத்தில் விமர்சனம். சத்தீஸ்கரில் நக்சல் ஆதிக்கம் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 29 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்கர் மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையின் போது மூண்ட மோதலில் 3 காவலர்களுக்கு காயம். காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.